மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்ன பூமி, ஒரே நாள்ல ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தச்சு போட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க? ஃபீஸ் கூட கட்டியாச்சு மேடம், டொனேஷன் செக் கூட ரெடி. இந்தாங்க. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கே. இதே வேகம் பப்போட படிப்புலயே நிச்சயம் இருக்கும் மேடம். எங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நான் அன்னைக்கே சொன்னேன், டாக்டர் தீபக் குழந்தைங்களுக்கு இலவசமா சிகிச்சை பண்ற ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாரு. அவரோட குழந்தைக்கு உதவுறது எங்களுக்கு பெருமைதான். தீபக் சார் இதை கேட்டா நிச்சயமா சந்தோஷப்படுவாரு. என்ன பப்பு சார், நல்லா படிச்சு உங்க அப்பா பேரை காப்பாத்துவீங்களா? அப்பா பேரை மட்டும் இல்ல மேடம், எங்க சித்தப்பா தான் எனக்கு ஃபீஸ் கட்டுறாரு. அவர் பெரிய சேர்த்து காப்பாத்துவார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இவர் தான் டாக்டர் தீபக்கோட சன் பப்பு. உங்க கிளாஸ்ல தான் ஜாயின் பண்றாரு. இவரை பத்தி சொன்னல ஹார்ட்ல தெரியும் மேடம், நான் பாத்துக்கிறேன். பப்புக்கு ஸ்பெஷல் கேர் கொடுங்க. ஓகே மேடம். டீச்சர், ஐ அம் பரத். ஹாய் பரத், நான் மாலதி. மாலதி மிஸ், இவங்க தான் பரத்தோட கார்டியன்ஸ். ஹாய் மேடம். ஹாய். ஹாய் சார். கவலைப்படாதீங்க, பிரின்சிபல் எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டாங்க. பப்பு வீட்டில் இருக்க மாதிரியே ஹோம்லி அட்மாஸ்பியர்ல இருக்கிறது போலவே நான் பாத்துக்கிறேன். பப்பு நம்ம போலாமா? வாங்க, இனிமே அவங்க பாத்துப்பாங்க. யூ டோன்ட் வரி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. பப்பு நம்ம கிளாஸ்க்கு போலாமா? ஓகே டீச்சர். மேடம், புக்ஸ் எல்லாம் ஈவினிங் வரும்போது கலெக்ட் பண்ணிக்கோங்க. நிச்சயமா மேடம், தேங்க் யூ. பப்பு இங்க வா. ஆல் தி பெஸ்ட் பப்பு. சித்தப்போ, இப்பே நீ இவ்வளவு கண் கலங்கி ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும். இன்னாரே இந்த காட்சியை பார்க்க எங்க அப்பா பக்கத்துல இல்ல, அதெல்லாம் நினைச்சுதானே நீ அழுற? அண்ணா, அந்த குறை எனக்கு தெரியாம நீயும் சித்தியன்னு பாத்துக்கிறீங்க சித்தப்பு, அதனால அப்பாவு கேட்டுன்னு அழமாட்டேன். எனக்கு நிலைமை புரியுது. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. அப்போ நீ எப்பவுமே பெரிய மனுஷன்டா. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. சித்தி, நான் கிளாஸ்க்கு போறேன், இங்க வாங்கல. படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. பப்பு, உன் கவனம் படிப்புல மட்டும் தான் இருக்கணும், வேற எதை பத்தியும் நீ கவலைப்பட கூடாது, சரியா? புரியுது சித்தி. அப்பு வரதுக்குள்ள நான் நல்லா படிச்சு பெரிய ஆபீசர் ஆயிடுவேன். டேய் பப்பு, அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லடா. உங்க அப்பா ரொம்ப நாள்லாம் உள்ள இருக்க மாட்டாரு, நீ சின்ன ஆபீசரா இருக்கும்போதே அவர் வெளியே வந்துருவாரு. ஓகே ஓகே. சரி பப்பு, போதும், வாங்க கிளாஸ்க்கு போலாம். உங்களுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க காத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நான் சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் டீச்சர், தரலாமா? ஓ எஸ், தரலாமே. இந்தாங்க டீச்சர், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஓகே, தேங்க் யூ. வாங்க போலாம். போ பப்பு. ஹலோ, எங்கடா இருக்க மச்சா? ஆ சொல்றா. ஏய், நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன்டா. நீ அங்கே இரு. தீபக்கோட கனவு நாம செஞ்சிருக்கோம். பப்புக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்க வரும். குடி சீக்கிரம் தீபக் ப்ரோவும் வந்துருவாரு. பப்பு ஸ்கூலுக்கு போறதை பார்த்து சந்தோஷப்படுவாரு. தெரிஞ்சுக்கும் போது
நான் பண்ண போற சம்பவத்தை பார்த்து இந்த ஊரே நடுங்க போகுதுடா. டேய், கல்வி தந்தைங்கிற என் பேரை கெடுத்து என் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் மூட வச்சு என்னையே ஜெயிலுக்கு அனுப்பினவங்க அவங்க. எத்தனையோ பேருக்கு நான் கஞ்சி ஊத்துனேன். எனக்கே ஜெயில் கஞ்சி ஊத்துறவங்க அந்த வருணும் பூமிகாவும். அவங்கள நான் சும்மா விடுவேனா? அவங்கள நான் பழிக்கு பழி வாங்கி அதை ஒரு பண்டிகையை கொண்டாடுற வரைக்கும் இந்த ஆறுமுகம் ஓய மாட்டான்டா. ஆறுவது சினங்கிறது ஔவையார் கதை, ஆறாதது சினங்கிறது இந்த ஆறுமுகத்தோட கதை. அதை அந்த பூமி வருணுக்கு நான் புரிய வைப்பேன். பூமி, ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.